எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நம்ம பிரபாஸ் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க சலார். இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அந்த படம் தியேட்டரில் வர வேண்டியது, ஆனால் படத்தோடைய ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2023 செப்டம்பர் மாதத்துக்கு அந்த படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிரபாஸ் லைனப்பில் எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த சலார் மட்டும்தான். மற்றபடி எந்த படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த படத்தை கேஜே படத்தோடைய டைரக்டர் டைரக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே இந்த படத்தில் கதாநாயகியாக நம்ம சுதியாசன் அவங்கள கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெகபதி பாபு அவர் இந்த படத்தில் வில்லனாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான அப்டேட், இந்த படத்தில் பிருத்திவிராஜ் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க டேக் பண்ணிவிட்டு அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிருத்திவிராஜ் அவருடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனுஷன் சும்மா வேற மாதிரி வெறித்தனமாக இருக்கான். படத்தை என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதாவது இந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ண போகிறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேபி ஜெகபதி பாபுவோட பையனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் லுக்கே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம பிரசாந்த் நீல் வில்லன் கேரக்டரை அப்படியே செலை மாதிரி அப்படியே பயங்கரமாக செதுக்கியிருப்பார் போல இருக்கேன். பார்க்குறதுக்கே கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக வரும் அப்படின்றதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இந்த சலார் மூவிக்கு எந்தளவுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிருத்திவிராஜ் அவருடைய லுக்கை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே சேர்த்து கமலில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.